வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் கத்திரி செடியில் பூக்கள் கொட்டாமல் காய்ப்புழு தாக்குதலை சமாளித்து தார்மாரான அறுவடையை எடுக்க என்ன செய்யலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் யூஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். கத்திரி செடியில் ரெண்டு விஷயம், இதை சரி பண்ணாலே கத்திரியில் தாறு மாறான அறுவடையை எடுக்கலாம். முதல் விஷயம் நான் இப்போ சொல்லிடுறேன், ரெண்டாவது அடுத்தது சொல்கிறேன். முதல் விஷயம், கத்திரி செடியில் பூக்கள் கொட்டுற பிரச்சனை. இப்போ இருக்கிற பிரச்சனை, அதாவது கத்திரி செடியில் அதிகமாக இருக்கிறது இந்த பூக்கள் கொட்டுற பிரச்சனை தாங்க. ஒரு கத்திரி செடியில் ரெண்டு விதமான பூக்கள் பூக்குங்க. ஒன்று வந்து நம்ம கொடி வகைகளில் வர மாதிரி ஆண் பூக்கள், பெண் பூக்கள். ஆண் பூக்கள் எல்லாமே வந்து கீழே தான் கொட்டுங்க, அதுக்காக கவலைப்படாதீங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பூவோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாக்கா அது வந்து பெண் பூக்கள், அதுவே அந்த பேக் சைடில் சின்னதாக இருந்ததுனாக்கா அது வந்து ஆண் பூக்கள். இப்போ பெண் பூக்கள் தான் இந்த மாதிரி காயாக பிஞ்சாக மாறி வர்றது. இப்போ ஆண் பூக்கள் எல்லாமே வந்து மகரந்த சேர்க்கைக்காக தான் அது வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பூ கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஆண் பூக்கள் தான் கீழே கொட்டும். அப்படியும் பெண் பூக்களும் கொட்டுது அப்படின்னாக்கா நீங்கள் சரியான முறையில் சத்துக்கள் வந்து சரியான முறையில் கொடுக்கல அப்படின்றது தான். இப்போ இது வந்து ஆண் பூ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதோடைய பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்க பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பெண் பூக்கள் இதோடைய பின்னாடி சைடில் நல்ல பெருசாக இருக்கும், அதுதான் வந்து காயாக மாறுறது. சரிங்க, இப்போ இந்த பூ கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குங்க. அதுக்கு நான் எடுத்துக்கிற கரைசல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மோரும் பெருங்காயத்தூள் கரைசலும். நீங்கள் தேமோ நீர் கரைசல் தெளிக்கலாம், அடுத்தது வந்து மீன் அமினோ அமிலம் தெளிக்கலாம், அது காய்கறி கழிவு தண்ணி, அரிசி கழிவு தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி, இதையெல்லாமே வந்து நீங்கள் ஊற்றி விடலாம். ஆனால் இந்த மோரும் பெருங்காயத்தூள் கரைசலும் நான் எதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டு விதமான வேலையை வந்து செய்துங்க. ஒன்று வந்து பூக்கள் கொட்டாமல் அந்த பெண் பூக்கள் வந்து நிறையா பூக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பொதுவாக ஒரு செடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பூக்கள் தான் நிறையா பூக்கும், பெண் பூக்கள் கம்மியாக தான் பூக்கும். அந்த பெண் பூக்கள் அதிகமாக பூக்க வைக்கிறதுக்கு இந்த மோரும் பெருங்காயத்தூள், அந்த பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த வேலையை செய்யுது. ஏற்கனவே நான் கொடி வகைகளில் பெருங்காயத்தை புதைச்சாக்கா பெண் பூக்கள் பூக்கும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதையே தான் இதில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். மோர் பெருங்காயத்தூள் கரைசல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இருந்தாலும் ஓரளாக சொல்கிறேன், 3 to 5 நாள் புளிக்க வச்ச மோரை எடுத்துக்கிட்டு அது கூட 9 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் வர கரைசலில் 1 ஸ்பூன் 1 லிட்டருக்கு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம ரெடி பண்ணாக்கா மோர் பெருங்காயத்தூள் கரைசல் வந்து ரெடியாகும். அதை வந்து நம்ம தெளிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம தெளிக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா பெண் பூக்கள் நிறைய பூக்கும், அதே மாதிரி பூக்கள் வந்து கீழே கொட்டாது, அந்த காம்புகள் ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம வந்து தெளிக்கணும். அப்படி தெளிக்கிறதுனால பூக்கள் கொட்டாமல் உங்களுக்கு அந்த பூக்கள் எல்லாமே வந்து காயாக மாறும். இப்போ இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பூக்கள் வந்து கொட்டாது, ஓகேங்களா? கொஞ்சம் சத்துக்கள் கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். நம்ம அந்த டைமில், அந்த பூ பூக்கிற டைமில் நம்ம மண்புழு உரமோ அல்லது தொழு உரமோ, உங்கள்கிட்ட கிடைக்கிற வீட்டில் ரெடி பண்ணுற உரமோ, எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது நான் இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திரியில் வர காய்ப்புழு, மொட்டுப்புழு, அந்த தண்டு துளைப்பான், அதாவது கத்திரியில் சொத்தை வரும், இதுதான் வந்து கத்திரியோடைய அறுவடையே வந்து பாதிக்கிறது. இந்த சொத்தையில் பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து புழுக்கள் வந்து இருக்கும். இந்த புழு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு கத்திரி செடி நம்ம நட்டு அது கிளைகள் விட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து அதை வருமுன் காப்போம்ன்ற ஒரு திட்டத்தில் தான் இந்த காய்ப்புழுவை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். வந்துடுச்சுனாக்கா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இதுதான் வந்து அந்த காய்ப்புழு, அதாவது சொத்த கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காயை வாங்கிட்டு வரும்போது. இப்போ இந்த புழு வந்து இந்த கரைசல் வந்து சரி பண்ணுது. அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த கிளைகள் விடுது பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த தாய்ப்பூச்சி வந்து முட்டையிட்டுட்டு போயிடுங்க.
அந்த அதாவது சின்னதிலே முட்டையிட்டு போனவுடனே அந்த முட்டைகள் வந்து பொறிஞ்சி அஞ்சு நாளில் பொறிஞ்சி அது வந்த 4 மணி நேரத்துலேயே தண்டை துளைக்க ஆரம்பிக்கும். அந்த தண்டை துளைச்சி உள்ளே போயிடும், அப்படியே ஒடிஞ்சிக்கிட்டு கீழே தொங்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்டை துளைச்சிட்டு அது வந்து கூட்டுப்புழுவாக மாறி அப்புறம் தாய்ப்பூச்சா வந்து திருப்பி வந்து பூக்களில் முட்டை வைக்கும். பூக்களில் வந்தவொடனே அந்த மொட்டு புழுவாக மாறி அப்புறமா தான் வந்து காய்ப்புழுவாக மாறுது. இதுதான் அந்த பேசிக் வந்து. இப்போ இந்த மோர் பெருங்காயத்தூள் கரைசில் நம்ம அந்த கிளைகள் மேலே எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு வேர் பகுதியிலையும் கொஞ்சம் ஊற்றி விட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த தாய்ப்பூச்சிகள் வந்து முட்டையிடாமலே போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் வந்து ஈஸியாக நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். அடுத்தது வேப்ப எண்ணெய் 3 ml 0.5 ml காதி சோப்போட கலந்து 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து அந்த கிளைகள் பிரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா சின்ன சின்ன செடியிலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த சொத்த வர்ற அந்த தண்டுப்புழு காய்ப்புழு மொட்டுப்புழு தாக்குதல் வந்து உங்களுக்கு வந்து குறையும். இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே கத்திரி செடியில் நல்ல அறுவடையை நம்ம எடுக்கலாம். ரெண்டு விஷயம்தான், ஒன்று பூ கொட்டுற பிரச்சனை, இன்னொன்று காய்ப்புழு தாக்குதல். இது ரெண்டுத்துக்குமே இந்த கரைசல் அதாவது மோர் பெருங்காயத்தூள் கரைசல் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நான் வந்து இதை தெளித்து பார்த்து இது வரைக்கும் எனக்கு அந்த காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் வரல, பூ கொட்டுற பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நீங்கள் கத்திரி செடிக்கு தரமான முறையில் மண்கலவை ரெடி பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கத்திரி செடி இப்படி தான் இருக்கும். அதோடைய இலைகள் பாருங்கள், ஒரு கையளவு நான் கை வைக்கிறேன், அந்த கையளவு வந்து இலைகள் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னாக்கா கிளைகள் வந்து நிறையவே வருது. நான் இந்த ஒரு செடி தான் நட்டிருக்கேன், ஒரு பேக்கில் கிளைகள் வந்து தானாகவே வரும். அதனால் மண்கலவை நம்ம சரியான முறையில் ரெடி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த பூவே வந்து உங்களுக்கு கொட்டாது. அந்த தேமோ நீர் கரைசல் அந்த மோர் பெருங்காயத்தூள் கரைசல் கூட தெளிக்க தேவையில்லை, பூக்களே வந்துக்கு உங்களுக்கு கொட்டாது. இது போல் உங்கள் செடி இருந்ததுனாக்கா எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா பூக்கள் கொட்டாமல் அந்த காய்ப்புழு தாக்குதல்லாம் சமாளித்து நல்ல அறுவடையை இது போல் நீங்களும் வந்து எடுக்கலாம். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.